எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க மாநாடு படம் தியேட்டர்ல பார்க்க? இது ரொம்ப டிஃபரெண்டான ஒரு மூவியா இருக்கும் கண்டிப்பா. வந்து பாத்தீங்கன்னா படத்தோட டீசரே வந்து ரொம்ப எதிர்பார்ப்பை தூண்டுது. இன்னொன்னு, டைம் லூப் படங்கள் வந்து டெனட் டைப்ல எடுத்திருக்காங்க, பட் சிம்புவுடைய டிஃபரெண்ட் லுக்கு இது தலைவனு கண்டிப்பா ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமா அந்த படத்துக்கோசம் வெயிட் தல வேற லெவல்ல இருக்கான். எப்படி சொல்றது, தனுஷோட பேக் என்ட்ரி தான் இந்த படம் வந்தோடனே. தனுஷ் சிம்பு இந்த படம் வந்தோடனே ஆல் நான் தனுஷ் ஃபேன் தான் ஆக்சுவலி. ஆனால் சிம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துக்கோசம் தான் செம்ம வெயிட்டிங். கண்டிப்பாக பொலிட்டிக்ஸ் சம்மந்தமாக தான் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதேமாதிரி சிம்பு வந்து லுக்கே வேறு லெவல் சேஞ்சு. ஏன்னா வந்தராஜா தான் பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டி மாதிரி அப்போ இருந்தார், பட் இப்போ சொல்லவே தெரியல, லுக்கு டோட்டலி சேஞ்சு. அதுவும் இல்லாமல் இப்போ வெந்து தனிதது கார்டில் பார்த்தீங்கன்னா மாஸ் சொல்லவே தேவையில்ல. நாங்கள் தீபாவளிக்கே எதிர்பார்த்தோம் ப்ரோ. இந்த அண்ணாத்த படத்தால் எல்லாம் கெத்துட்டானுங்க. அதுவும் இந்த படம் கூட வந்து இருந்ததுன்னா பிளாக் ப்ரெஷர் ஹிட்டாக இருக்கும். இவங்கெல்லாம் ஒரு படம்னு சொல்லி விட்டு எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி டாக்டர் கிடைக்காம எஸ்டியா இருக்கு. அடி மேல அடி ப்ரோ. எல்லா படத்துலையும் ஈஸ்வரன்லயும் பாத்துட்டோம், இந்த படத்துலயும் பாத்துட்டோம். ஆனா கண்டிப்பா கம்பேக் தான் தலையுது. கண்டிப்பா அந்த படம் பிளாக் போஸ்டர் மாதிரி தான் ஆகும். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நிறைய எதிர்பார்ப்பு தான் இருக்கு, பாக்கலாம். எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு, பாக்கலாம். அதான் பிளாக் போஸ்டர் ஹிட் மாதிரி ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ட்ரெய்லர் ஆனால் சூப்பரா இருந்துச்சு. சிம்புடைய ஒரு பிக் கம்பேக் வந்து மாநாடு தான், அதில் டவுட்டே கிடையாது. ஆக்சுவலாக அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகாதான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஏன்னா வந்த ரெண்டு படம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். மாநாடு கண்டிப்பாக தீபாவளிக்கு வந்துச்சுன்னா இதை விட இன்னும் பெருசாக இருந்திருக்கும். பட் எனியோ, நெக்ஸ்ட் வீக் இஸ் அ பிக்கஸ்ட் தீபாவளி ஃபார் சிம்பு ஃபேன்ஸ். மரண மாஸ் இந்த படம். ஆனால் அந்த படத்தோட ஸ்டோரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் லைட்டாக, அதுக்காக வெயிட்டிங். எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் வேறு லெவலில் இருக்கும். சிம்புவோட பேக் டு ஃபார்ம் இந்த படம் தான். யுவன் சங்கர் ராஜா இன்னும் மாஸ். ஏன்னா பீஜம் அந்த ஹெட்செட் போட்டு கேட்கும்போது அந்த ஃபீல் தனியாக தெரியுது. அந்த மஸ்காரா பாட்டு நான் கண்டிப்பாக ஒரு 10 டைம் கேட்டிருப்பேன், அவ்வளோதான். பட் அந்த லெவல் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இல்லை. நான் வந்து கட் பண்ணிட்டு போயிட்டேன். என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணதுக்கப்புறம் நான் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஹெட்செட் போட்டு கேட்கும்போது தான் ஃபீல் வேறு லெவல் இருந்துச்சு. எல்லாரும் அவரை குண்டு வாய் பேச்சு பேசிக்கிட்டே இருக்காரு, செயல் ஒன்றுமே கிடையாதுன்னாரு. ஈஸ்வரன்லேயே சொல்லியிருப்பார், இனிமேல் பேச்சே கிடையாது, செயல் தான். அதுதான் இந்த செயல் மாநாடு படம் வந்து. இப்போ நல்லா வந்து ஸ்டோரிலாம் எடுக்கிறாரு, நல்ல கதைலாம் எடுக்கிறாரு, ஆக்ஷனாக நல்லா எடுக்கிறாரு. முன்னாடி வந்து அந்த அளவுக்கு வெளியாக இருக்கு, இப்போ நல்லா இருக்காரு. ஃபைட் ஆக்ஷன் மூவிஸ் நல்லா பண்ணுறாரு. ப்ளஸ் படத்தோட கதை, சிம்புவுடைய டெடிக்கேஷன், அண்ட் இன்னொன்று படத்தில் பாட்டு மியூசிக்கு, படத்தோட டீசர் ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தூண்டுது. மோரோவர் எஸ்ஜே சூர்யா சாருடைய அந்த வில்லன் ரோல் வந்து பயங்கரமாக இருக்குது. எத்தனை படம் ஃப்ளாப் ஆகிருக்கும் சிம்புது, ஃப்ளாப் சொல்ல முடியாது, அவங்கெல்லாம் அடிச்சிருப்பாரு. ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் ஆனால் இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். எதிர்பார்க்கலாம், ரொம்ப எதிர்பார்க்கலாம். தீபாவளி வந்ததுன்னா இந்த படம் நம்பர் ஒன் படம். தீபாவளி பாக்ஸ் ஆஃபீஸே இந்த படம் தான் நம்பர் வந்திருக்கும். வெங்கட் பிரபு ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆக போது அவரோட டைரக்ஷனுக்கு வந்தது கன்ஃபார்ம். நான் வெறித்தனமாக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கன்ஃபார்ம் பார்ப்பேன், கன்ஃபார்ம். அதுவும் எஸ்ஜே சூர்யெல்லாம் ஆக்ட் வேற லெவல். அது வந்தா சுட்டான் போனா, வந்தா சுட்டான் போன சான்ஸே இல்லை. அந்த டைலாக் அவருக்கு தான் அந்த அளவுக்கு சூட் ஆகுன்ற அளவுக்கு மாசா சொல்லியிருக்காரு டைலாக். கன்ஃபார்ம் வர மாதிரி சான்ஸே இல்லை டைலாக். அவர் எஸ்ஜே சூர்யா பொறுத்தவரை அவர் வேற லெவல் ப்ரோ. அவர் தனியாக ரகம். அவரு டைலாக் தான் அவர் மெயின். ஏன்னா அவர் அந்த இது இந்த படத்துலயே பார்த்துருப்போம். ஐயோ படம் பேரு நாங்கள் பேசலையே, இது முடியல அப்படிங்கிற அந்த டயலாக் இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு கியூரியாசிட்டியை உண்டு பண்ணுது. நிச்சயமா அந்த படம் வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ரசிகர்களுமே தியேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. டெஃபினட்டா இது சிம்பு அண்ணனுக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் டெஃபினட்டாக. இதுக்கப்புறம் தொட்டதெல்லாம் இனிமேல் சிம்புவுடைய கம்பேக்கை பார்க்க போகுது தமிழ் சினிமா, அது ஃபார் ஷுவர். ரொம்ப ஃபீல் பண்ணேன் தலைவா. நிஜமா உங்கள் தீபாவளிக்கு வந்து படம் எதுவுமே நல்லா இல்லை. எது மாநாடு விட்டுருந்தானா பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபுல்லு எல்லாரும் வரம் கட்டிருப்பார். போல ஃபேமிலி மூவிலாம் வரம் கட்டு தலைவர் டாப்பில் வந்துருப்பாங்க. எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, பட் வந்தால் கண்டிப்பாக பார்க்கணும். அதுதான் ஒரே கான்செப்ட், கண்டிப்பாக பார்ப்பேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் விஜய் ஃபேன் தான், பட் சிம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் வேற லெவல் ப்ரோ. மகாத்தா படத்துலேயே பார்த்துருப்போம் ரெண்டு பேரும் இதையும். அதுவும் டேரக்டரும் இவரனா சொல்லவே தேவையில்லை, ரெண்டு பேரும் பிச்சு வதறிடுவாங்க. விஜய் போலீஸ் திங்கர்ல அவரும் திங்க புது ரோல இருக்காரு, ரெண்டு பேரும் நல்லதான். அவர் ரோல் நல்லா இருக்கும் சார். மாநாடுக்கு முன்னாடின்னு சொன்னால் சிம்புவுடைய சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அந்த சரியான டேரக்டர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. பட் இது மாநாடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான டேரக்டர், கரெக்டான ட்ராக்ல இப்போ போக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ பத்து தலை
அப்புறம் வந்து வெந்து தணிந்தது காடு, கொரோமோ கொரோனா குமார் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான டைரக்டர், சரியான இதில் போகிறாரு. கரெக்டாக கொடுத்தாருன்னா நிச்சயமாக சிம்புவுடைய பெரிய கம்பேக்காக இருக்கும். இல்லை உடம்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலு, யாருமே இப்போ கம்மி பண்ண முடியாது. உடம்பு ஏற்றுறது, திருப்பி இறக்குறது, அதுவும் ஜிம்பாடி ஏற்றுறது இறக்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அவர், கஷ்டப்பட்டது இந்த படம், இந்த படம் சம படம் இருக்குது. என்னன்னா நடுவில் கொஞ்சம் பிரேக், ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பிரேக்ன்றதுனால நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் என்னால் தேட்டரில் பார்க்க முடியல, வந்தா ராஜாவை தேட்டரில் பார்க்க முடியல. கண்டிப்பாக இந்த படத்தை நான் தேட்டரில் பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பேன். மாநாட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்பு சாதாரணமாக தான் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குது, ஷூட்டிங் லேட்டு. அதுக்கப்புறமா பார்த்தார் தலைவர் தேஞ்சி போன டயரை மாற்றணும். அதுக்கப்புறமா வண்டி உள்ளே வந்ததுன்னா அதே தான் இந்த படமும், உள்ளே வந்துச்சு படம். இனிமேல் எஸ்டிஆர் இது தான். அதான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஒரு படம் வந்து ஓடல, ஐ திங்க் ஒரு சில படம் ஓடல வருது. இந்த படம் ஐ திங்க் நல்லா ஹிட் ஆகும், ட்ரைலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்ததுக்கு, சரிங்களா? அதே மாதிரி வந்து ஆக்ஷனாக இருந்தது, ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும் நம்ம படம். ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த படத்துக்காக. இது பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி எப்படி சிம்பு இருந்தாலும் அந்த ஃபார்ம் திரும்ப இந்த படம் வந்து கண்டிப்பாக கொண்டு வரும். அண்ட் வெங்கட் பிரபு உங்களுக்கே தெரியும், இது வரைக்கும் கொடுத்த எல்லா டேரக்டர்ஸுமே ஒரு கம்பேக் கொடுத்த டேரக்டர், ஒரு ரெண்டு படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், கலைக்கே பெரிய கம்பேக் கொடுத்தது வெங்கட் பிரபு தான் 50th மூவியில். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து நிச்சயமாக நல்லா இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்க படம், கண்டிப்பாக ஓடுவேன் தலைவா. இது பாக்ஸ் ஆஃபீஸ் காலி தலைவா, தாட்டி பாக்ஸ் ஆஃபீஸ் ஆறு மரம் காலி ஆகுது. இந்த குக் வித் கோமலில் லாஸ்ட் எபிசோட் வந்தார் பார்த்தீங்களா, அதில் சொல்லவே தெரியல லுக்கு ஸ்மார்ட், அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தார். அது வந்த ராஜாவில் தான் வந்த, அதில் பார்க்குறதுக்கும் இதில் பார்க்க டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா அதை பார்க்குறது அப்படி இருந்தார், எப்படின்னா ஒரு ஸ்டெப்பு போட முடியாத மாதிரி, முட்டி போட்டால் எழுந்திருக்க முடியாத மாதிரி இருந்தாரா. பட் இந்தளவு லுக்கு மாற்று மாறினதுன்றது சான்ஸில் நம்பவே முடியல. நம்மளால நீங்களே சொல்லுங்கள், ஒருவேளை நீங்கள் குண்டாக இருந்து அந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா? சான்ஸே இல்லை, அது வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஜெயிச்சிருவார், வேறு படங்களும் இல்லை, ப்ளஸ்ஸு தலைவனுடைய இது ரொம்ப நல்லா இருக்குது, ட்ரீசர் எல்லாமே. கண்டிப்பாக இந்த படம் நல்லா ஓடுன்னு போகிறோம் சார், ஒரு டிஃப்ரெண்டான மூவியாக இருக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். அது எப்போ எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும்ல காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு, மாசாக இருக்கும், எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும், கலர் வேறு லெவலில் இருக்கும். ரெண்டுமே ரெண்டுமே சொல்லிட்டு தரமாக எடுத்து பேசுவாங்க, எல்லாமே ஓப்பனாக பேசுவாங்க ரெண்டு பேரும். இதுவும் பார்க்கலாம் சூப்பராகும், எல்லாம் எப்படி யங்ஸ்டாக இருக்குது பசங்களுக்கு தான். இப்போ தான் இந்த வித்தியாசியாகவும் சிம்புவோம் காம்பினேஷன் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அது காலையில் மார்னிங் 4 மணிக்கு இருந்தோன்னா ஈவினிங் வரைக்கும் ஏதோ ஒன்று ஸ்விம்மிங் போகிறது, ஒர்க் அவுட்டு, ஸோ ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன், அவர் மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வாய்ப்பில்ல. எந்தளவு அடி வாங்கினாலும் என்னால் திரும்ப வர முடியுன்றது அவரால் மட்டும்தான் காட்ட முடியும். சொல்லுவார்ல அவர் தான், யார் ஃபஸ்ட்டாக வரதான் முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டாக வரதான் முக்கியம், அந்த டைலாக் ஏற்ற மாதிரி அவர் தான். வழக்கமான வெங்கட் பிரபுவோட கிளிஷேஸும் எதுவுமே இதில் இல்லை, ஒரு சரக்கோ இல்லை ஒரு பார்ட்டி ஹேங்கோ வரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டாக கண்டிப்பாக இருக்கும். மாட்டுக்கு சிம்பு அப்படிதான் இருந்தார், மாட்டுக்கு அப்புறம் சிம்பு அப்படிதான் இருப்பார். பட் ஆனால் டாப்பில் இருப்பார் சிம்பு, எப்பவுமே சிம்புக்காக இருப்பார். ஏன்னா சிம்பு எப்பவுமே சிம்பாக இருந்தாலும் சிம்புக்கு இன்னும் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அந்த கம்மியான இருக்காரு பார்த்தீங்களா, அதான் சிம்பு டாப்பு.